ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழ ரெசிபி. இது நம்ம சீசன் இருக்கும்போது இந்த மாதிரி கேசரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். அதில் முந்திரி திராட்சை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதை எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போ நான் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துறேன். கூட 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அந்த ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். சிம்லே வச்சு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வாசம் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பலாப்பழத்தை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் நம்ம இந்த ரவையோடய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை கொஞ்சம் நல்லா வறுபட்ட உடனே இந்த மாதிரி பலாப்பழத்தை நீங்கள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பலாப்பழத்தோட வாசமும் ரவை வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போது நல்லா வறுபட்டுருச்சு. வாசம் சூப்பரான வாசமாக இருக்குது. நம்ம நார்மல் கேசரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் பலாப்பழத்தை மிக்ஸ் பண்ணி அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ 1 கப்பால் நம்ம ரவை எடுத்துருக்கோம். அந்த 1 க்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா டம்ளரில் பார்த்திங்கன்னா 2 சேர்த்துருக்கேன். அந்த கப்பில் எடுக்கும்போது அது 3 கப் கரெக்டாக இருக்கும். 1 க்கு 3 சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் அதிகமாக சேர்த்துறேன்னு நினைக்க வேணாம். நெய் சேர்த்தும் போது தான் நமக்கு கேசரி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். 1 பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் ஆப்ஷன் தாங்க. உங்களுக்கு வேண்டானா ஸ்கிப் பண்ணிடுங்க ஃபுட் கலரை. ஃபுட் கலர் சேர்த்தும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் குங்குமப்பூ அது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதை பாலில் 1-2 நிமிஷம் ஒரு ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ரவை வெந்துருச்சு அந்த தண்ணியில். இப்போ இன்னுமே கொஞ்சம் நேரம் கெட்டியாகட்டும். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை அதோட சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு எதுவுமே ஒட்டலை. பாருங்கள் பேனில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். உங்களோட பலாப்பழத்துக்கு ஏற்ற அந்த ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். பலாப்பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஸ்வீட் இருந்தாலே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ உங்களுக்கு நல்ல ஸ்வீட் வேணும் அப்படின்னா 1க்கு 2 சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு அந்த ஜீனிலாம் சேர்த்தும் நல்லா மெல்ட் ஆகி வருது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கே பாருங்கள் அதோட டெக்ஸ்சர் சூப்பராக இருக்குது. சூப்பராக நமக்கு பலாப்பழ கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த சீசனில் நீங்களும் பலாப்பழம் வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம நார்மல் கேசரி சாப்பிட்றத விட இது அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பட்டனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இப்போ பாருங்கள் நமக்கு பேனில் ஒட்டாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கெட்டியாக விட்டுட்டோம் அப்படின்னா ஆறின பிறகு நமக்கு ரொம்ப கெட்டியாயிரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கேசரி பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சுருக்கும் போது நீங்கள் எப்போது ஈவினிங் வரைக்குமே காலையில் செஞ்சுட்டு ஈவினிங் வரைக்குமே நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது இதே ஒரு கன்சிஸ்டன்சிலே இருக்கும். ரொம்ப கெட்டியாகாது நமக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் நான் சொன்ன ரேஷியோவில் 1 கப் ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி 2 கப் சுகர் எந்த கப்பால் அளவெடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாமே அளவெடுத்துக்கோங்க. இப்படி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான நமக்கு கேசரி ரெடி ஆயிருங்க. ரவையெல்லாம் பாருங்கள் நமக்கு நல்லா வெந்து ஷைனிங்காக இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி தாங்க கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கேசரி செய்யணும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.
இருக்கு. Yeah.